இங்கன பாத்தீங்களா இல்லையா? ஒரிஜினல் பீரங்கி. அப்பா என்ன ஹைட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது பார்க்க சாதாரணமா இருக்குதுங்க, ஆனா சரியான ஹைட்டுங்க. இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. எங்க அங்க பாருங்க, சிலை மாதிரி பிடித்திருக்குதுங்க, தெரியுதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்தம்பலைனு டைட்டிலையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அமராவதி டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் ஒன்றுங்க பொள்ளாச்சியில். இங்கே வந்து முதல பண்ணையெல்லாம் இருக்குதுங்களாமா, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற ஊர் பேர் பாருங்க, தாலி தளி. இந்த மாதிரி ஊர் பேர்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை, அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. மலை கிராமங்களின் ஊர் பெயர்கள் வந்து சில சில பேர்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது பாருங்க, ரெண்டே லெட்டரு தாலி தளி, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குதுல்ல. அதனாலதான் இந்த இடத்துல வந்து இன்ட்ரோ பேசணும் அப்படிங்கறக்காக நின்று பேசிட்டு இருக்கிறேங்க. ரைட், ஓகே மக்கள்ஸ், வாங்க போகலாம். இப்போ நம்ம போகிற இடம் அமராவதி டேமு முதலை பண்ணை. முதலை பண்ணையில் வீடியோ எடுக்க அனுமதிப்பாங்களான்னு தெரியல, ஒருவேளை அமௌண்ட் கட்டி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஓகேவா? தண்ணி குடிக்கிற மாதிரி இளமதமா மக்கள்ஸ். நெக்ஸ்ட்டு பொள்ளாச்சி வந்துட்டு, பொள்ளாச்சியிலேயே ஃபேமஸ்ஸு தென்னமரம் தான், எளநி குடிக்கலன்னு அப்படிங்க. அதனால் இன்றைக்கி தான் நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடஞ்சிருக்குது. செவ்வல் நீங்கள் எளநி நல்லா பெருசாகவே இருக்குது. நான் எளநி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் இங்கேயும் வந்து எளநி வந்து 40 ரூபா தானாமா. பச்சை இளநியாக இருந்தால் 30 ரூபாய்ங்களாம்மா. இது வந்து செவ்வல் நீங்க பாருங்க, ஆனால் காய் வந்து நல்லா பெருசாக தாங்க இருக்குது, பரவாயில்லைங்க. செவ்வல்னி அப்படின்னாலே வந்து எங்கே ரேசையில் சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் இங்கே வந்து நல்லா சைஸ் வந்து நல்லா படா சைஸாக இருக்குது. சூப்பர்ண்ணே, வெட்டுங்கண்ணே. இந்த மாதிரி பதமாக இருக்கும், பதமாக இருக்கும்ண்ணே. தட்டு வந்து கருப்படி கூடாது. ஓகே மக்கள்ஸ் பாருங்க, பொள்ளாச்சிக்கார் இருவாருங்க எப்படி எளநி பத்தி விளக்குறாரு வருங்க. ஆனா இவங்களுக்கு தான் எளநி பத்தி நல்லா தெரியுங்க. இப்போ பொள்ளாச்சி தான் ஃபேமஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இதுக்கு முந்தாண்டி வேடி வேடியாவிலாம் காமிச்சிருப்பேன் இங்க எவ்வளவு தென்னமர தோப்பு இருக்குதுன்னு சொல்லி. ஓகே சூப்பர். நொங்கு பதங்களா? ஆ ஓகேங்கண்ணா, சூப்பருங்கண்ணா, நல்ல பதமாவே இருக்குது. மக்கள்ஸ் வாங்க, எளநி குடிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ சிட்டிக்காரெல்லாம் வந்து இங்கே வந்து குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நினச்சா ஏணி வச்சு ஏறி ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு வெட்டி குடிக்கிறமா, அதனால் எனக்கு வந்து டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மாறுபடலாம், எனக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது. ஏழனி இப்படி தான் மக்கள் குடிக்கணும். அண்ணன் கொஞ்சம் பொக்கிறது, நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா என்ன கொஞ்சம் நல்லா பொத்துருக்கோனே, ஸ்ட்ராங் அடி சின்னதை பொத்துப்பில். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட்டு வாங்க, எளநி சாப்பிட்லாங்க. நல்லா இளம்பதமாக எடுக்க சொன்னேன், கணக்காக அதேமாதிரி நொங்கு பதமாக கணக்காக இருக்குதுங்க. ஓகேண்ணா, இந்த மாதிரி இருந்தால் கணக்காக இருக்குது மக்கள் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப இளமரமாக ஓலமுக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, இது கணக்காக இருக்குது. ஓகேண்ணா. மக்கள்ஸ் உட்காந்து எடிட் பண்ணும்போது தாங்க பார்க்குறேன், எளநியை தோண்டி சாப்பிட்ற கிளிப்பு காணாம் எடுக்கலையாட்டு இருக்குது. எடுத்திருப்பேன், அப்போ கொஞ்சம் ஃபோன் ஹேங் ஆன மாதிரி ஏதோ ஆச்சுங்களா, அதில் எதுவும் டெலிட் ஆகிடுதா என்னென்னு தெரியல. கிளிப் பண்ணியில் எடுத்தேன், ஆனால் கிளிப்பை காணாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி யூடியூபர் வாழ்க்கையில் கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நிகழும். ரைட், ஓகே மக்கள்ஸ், லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூட்டியா பாருங்க. அமராவதி டேம் நெருங்கிட்டோம், போற வழியில வந்து இந்த ஹில் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தே தெரிஞ்சதுங்க. இது என்ன ஹில்னு தெரியல, பாக்குறதுக்கு இந்த மதுரையில வந்து ஒரு ஹில் இருக்குமல்லங்க, ஒரு இப்படி சொல்றது. இது வந்து பெரிய ஹில் கிடையாது, ஒரு கரடு தான், நல்லா இருந்தது. சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்க மக்கள்ஸ், நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ பார்த்தா அது ஒரு தலை மாதிரியும், இது வந்து பின்னாடி ஒரு எப்படி சொல்கிறது, இது பார்த்தா ஒரு பசு படுத்துருக்கிற மாதிரி. அதாவது நந்திக்கு வந்து தலை மட்டும் இல்லை, ஒரு தலையில்லாத நந்தி எப்படி இருக்கும் பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த பக்கம் வந்து தலை இல்லாமல் ஒரு நந்தி உட்காந்து படுத்துருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, அமராவதி டேம் நோக்கி போய்கிட்டு இருந்த வழியில் சைனிக் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போட்டு இருந்ததுங்க. என்னமோ நினச்சேன், இங்கே என்ன தெரியுங்களா, இந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்கல்லங்க, அந்த மாதிரியெல்லாம் நிறையா கற்றுக் கொடுப்பாங்க போல், என்னென்னு தெரில. இங்கே நான் பார்த்தீங்களா இல்லையா, ஒரிஜினல் பீரங்கி. ஆமாங்க, ஒரிஜினல் தாங்க, இது டூப்ளிகேட்டாக இல்லை, பக்கா ஒரிஜினல். அப்படியே கப்பா ஒரு ஒரு டேங்கர் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுங்களா சாமி, ஒரு பஸ்ஸினுடைய சின்ன கோச்சு வண்டி இருக்குமில்லங்க, இந்த அதுக்கு பேர் என்னது ட்ராவலர், இந்த சின்ன பஸ் இருக்குமில்ல, மினி பஸ் இருக்குமில்ல, அவ்வளோ நீளம் இருக்குதுங்க, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பேக்கம் மேலே கட்டுங்களா, அதுக்கு முன்னாடி வாங்க ஒரு டைம் தொட்டு பார்த்துக்கலாம் பீரங்கிய. ஏ தொட்டாச்சுங்க, பக்க இரும்பு.
வேற மாதிரி வேற மாதிரி. நான் வாருங்க மக்கள்ஸ், பக்கா ஒரிஜினலு பீரங்கிங்க. அடே சாமி, இதனுடைய அந்த இது மட்டும் பாருங்களேன், அந்த பீரங்கி குண்டு வெளியே ஒரு மலைங்க. இது மட்டும் பாருங்க எவ்வளோ நீள் இருக்கு அந்த பைப்பு, பன்னாட்டாக இருக்குதுங்க. எத்தனை டயரு? 1, 2, 3, 4, 5, 6 டயருங்க. சூப்பருங்க. இங்கே பாருங்க டாக்டர் கே ரோஷா. ரோஷா ஆ ரோஷை ரோசையாவா ரோசையாவா அப்படி போட்டிருக்காங்க. ஹிஸ் எக்ஸலன்சி தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ஆ ரோசையா, ரோசையா தான். ஆ ஆளுநர், நம்மளுடைய முன்னாள் ஆளுநர் இருக்கார் இல்லைங்க, அவருடைய பெயர் இருக்குது. ஓகே ஓகே, ரோசையா சூப்பர். இதோ பாருங்க சைனிக் பள்ளி, அமராவதி நகர், தமிழ்நாடு. உள்ளே பாருங்களேன், பிளெயின்லாம் இருக்கும் போல். ஆமாங்க, உள்ள ஒரு பிளெயின், அதுபோக ஒரு பீரங்கி. தெரியுதுங்களா? ஏ செம்மப்பா, உள்ள அந்த நார்மல் அந்த காலத்து பழைய பிளெயினாக இருக்குது. ஏ வேற மாதிரி வேற மாதிரிங்க மக்கள்ஸ், அட்டகாசம் போங்க. ஏங்க இந்த ஸ்கூலு பெரிய ஸ்கூல் போல. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஸ்கூலு, நம்ம அங்கே பார்த்தோம், அங்கேருந்து இவ்வளோ தூரம் நீளம். இங்கே ஒரு பிளெயினுங்க, அந்த முன்னாடி அது எப்படி சொல்கிறது, அந்த நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி பிளெயின். சூப்பராக இந்த பிளெயின் பார்க்குறதுக்கு. வேகமலை கட்டா புதுசாக இருக்குதுங்க. ஏ செம்மப்பா, முன்னாடி பாருங்கள் அந்த ரெக்கை சுத்தம் பார்த்தீங்களா, அது முன்னாடி இருக்குது, காட்டுறேங்க. முன்னாடி அந்த இன்ஜின் இருக்கும் பல்லங்க, இன்ஜின் ரெக்கை வந்து முன்னாடிங்க. தெரியுதுங்களா? இதையெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே கூட தார் ரோட்டில் விட்டு பறக்க விடலான்னு நினைக்கிறேன். தெரில, இதில் மொத்தம் ரெண்டு பேரோ மூணு பேரோ, ரெண்டு பேர் போகலான்னு நினைக்கிறேன். டிரைவர் ஒருத்தர், பின்னாடி ரெண்டு பேர், ரெண்டு பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். போர் விமானங்க, செம்ம 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 செம்ம. ஓ சைனிக் ஸ்கூல் அப்படின்னா வந்து ஆர்மி சம்மந்தப்பட்ட ஸ்கூல் போல். ஆ சூப்பருங்க. பீரங்கி, தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, அந்த மாதிரி நிறைய படையெல்லாம் இருக்கு மேலே. கப்பல் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏரோப்ளைனு பீரங்கியெல்லாம் இருக்குது. சூப்பர் மக்கள்ஸ், சரி வாங்க போலாமா. மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்சுடு அமராவதி அணை கட்டுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, அருமையாக இருக்குதுங்க. தண்ணி உழுவுற இடம் பார்க்கறதுக்கு, பெருசாக தண்ணி உழுவுலனாலும் அப்படியே சருகலாம், அப்படியே செமையாக இருக்குது. அது பார்க்குறக்கே அழகாக இருக்குது. புறாக்களால் அழகாக பறந்துக்கிட்டு இருக்குது. சூப்பர். பவானி டேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுங்க. பவானி சாகர் டேம் இருக்கு பல்லங்க, அது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, அதே மாதிரி இருக்குதுங்க அது. வா வா வா, அந்த புறா பறக்கிறதுக்கும் இந்த டேம் பாருங்களேன். ரெண்டு மலைங்க, அங்கிட்ட ஒரு மலை முகடு சரிங்களா, அந்த மலை முகட்டையும் அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மலை முகடு, அது சரியாக தெரியல. ரெண்டு மலை முகட்டுக்கும் இடையில அந்த டேம் கட்டி வைக்கிறாங்க. ஃபைனலி பக்கத்தில் வந்துட்டேன். இது வந்து ஏதோ ஒரு அறை போல். இங்கே பாருங்க, அங்கே ஒரு அண்ணா ஏறிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, டேமுக்கு மேலே. சூப்பராக இருக்குதுங்க. இது ஒரு கோயிலுங்க, வாங்க போய் சாயம் பண்ணலாம். பேக்க மேலே காமிக்கிறேன், அந்த அண்ணன் ஏற சூப்பராக இருக்குது. அப்பா என்ன ஹைட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இது பார்க்க சாதாரணமாக இருக்குதுங்க, ஆனால் சரியான ஹைட்டுங்க. தெரியுதுங்களா? ஆக்சுவலாக நம்ம அந்த பக்கம் ஏறி போகலாம், மேலெலாம் ஆளுங்க இருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். நாங்கள் கூட பவானி சாகர் மாதிரி விடமாட்டாங்கன்னு நினச்சேன். பவானி சாகரில் வந்து ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் மேலே விடுவாங்க மக்களை, ஆனால் இங்கே வந்து எல்லோரும் எப்போவுமே போகலாம் போல். இங்கே வேல் இருக்குது, சூலாயுதம் இருக்குது, அப்போ ஆப்போசிட்டில் ஓ அம்மன் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, அம்மன் சாமிங்க. ஓகே சூப்பர். இங்கே பாருங்க அண்ணா இன்னும் மேலேறிட்டு இருக்கிறாரு. இங்கே எவ்வளோ ஹைட் இருக்கிறாரு பாருங்கள. அப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து விவசாயிகள் பாசனம், வாக்கிய பாசனம் இருக்கமல்ல, அதுக்கு போகும் போல. இந்த அமராவதி டேமு பொள்ளாச்சியில் இருக்குதுங்க. அமராவதி யார் எங்கே கட்டி வருது? கரூர் கட்டி வருது. கரூர் தாண்டி திருச்சிக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் டேம் இங்கே இருக்குது, ஆறு பாருங்க இங்கிருந்துன்னு. ஆறு எதுலேருந்து வருதுங்களா? அதை பாருங்க, அங்கே தண்ணி இதாகிட்டு இருக்குதெல்லாம், ஃப்ளோ ஆகிட்டு இருக்குதெல்லாங்க, ஃபவுண்டன் ஆகிட்டு இருக்கல, அதுலேருந்து தான் ஆற்றுக்கு நீக்கி விட்றதுங்களாம்மா. சூப்பரில்ல. ஓகே வாங்க மேலே போகலாம். நான் கூட மேலே அளவே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது இந்த வழியில் போகலாம் போல. ஆனால் இங்கே இருக்குது பவானி சாகர் இருக்குதுல்லங்க, அந்த டேம் ஓரளவுக்கு ஒரு இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய டேமு. ஆனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, ஆடி 18 மட்டும்தான் மேலே விடுவாங்க. நல்லா போய் ஏமாந்து வந்திருக்கிறேன். ஆடி 18 அன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம கோழிக்கறி ஆக்கி சாப்பிடுவோமா, இல்லை டேம் சுத்த போவோமா? அப்பா பாருங்கள், மேலே ஏறலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது தானே உங்களுக்கு? எனக்கு அதே ஆர்வமாக இருக்குது, மேலே எப்படி இருக்க போகுது அப்படின்னு. வந்தாச்சு வந்தாச்சு.
வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. அம்மா ஏப்பா அப்பா பாப்பா ஆடேங்க அப்பா ஆடேங்க அப்பங்க 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 அப்பங்கப்பா தெரியுதுங்களா? அந்த மலையெல்லாம் வந்து நம்ம வரும்போது பார்த்த மலை சரிங்களா? அப்படியே கேமராவை அழகாக ரொட்டேட் பண்ணுறேன், தெரிதா மக்கள்ஸ்? அப்படியே சாமி பக்காவாக இருக்குதுங்க. வா 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 வா, அங்கே ஒரு டேமு பக்கத்தில் இங்கே ஒரு டேமு, ஆனால் பொள்ளாச்சி இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கலீங்க. ஆ தெரியுதுங்களா? இங்கே பாருங்க இந்த மலையையும் அப்படியே அங்கே பாருங்க ஆப்போசிட்டில் அந்த மலைக்கும் இடையில அந்த டேமை கட்டிக்கிறாங்க. உண்மையாலுமே சொல்லுங்க, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா அந்த காட்சி? ஆ அங்கே பாருங்களேன், ரோட்டு மேலே பசுவெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்குது, மாடுகள்லாம் நடந்து வந்துட்டு இருக்குது. அந்த அந்த அதுக்கு அந்த பக்கம் பூரா எல்லாம் நெல் விவசாயம். எனக்கு என்னமோ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வரமாட்டேங்குதுங்க, என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. முதல பண்ணையை போய் பார்க்கணும், மழை வேற வருது, மழை துளி தூரல் போட்டுட்டு இருக்குதுங்க. இதா வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. மழை கீது வந்துருச்சுன்னா விடமாட்டாங்க அப்படின்னு ஒரு மனசு தொண்ணுது சொல்லுது. ஆனால் என்னமோ தெரில, இந்த திருமூர்த்தி மலை எங்கே இருக்குது அப்படின்னா அதை பாருங்க, அதுக்கு அந்த பக்கம் அப்படி இருக்கும் போல. இந்த மாதிரி ஒரு இயற்கை அழகை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க. நான் வந்து வீடியோ பேசினா மட்டும் பத்தாது, நானும் ரசிக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் நானும் அதை ரசிக்கணும். அதனால தான் என்னைக்குமே எங்கே போனாலுமே கொஞ்ச நேரம் வீடியோ பேசிட்டு அப்புறம் உட்காந்து ரசி 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 ரசின்னு ரசிப்பேன். அதோ வந்த பறவை போல பாட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீத முரிமை கோர்த்து அதுக்கு மேலே தெரியல. மழை வந்துருச்சுங்க, இயற்கை எண்ணெய் வந்துவிட்டால். நெக்ஸ்ட்டு முதலை பண்ணை பார்க்க செல்லலாம். அங்கே ரெண்டு அண்ணா நின்னாங்க, கேட்டேன் அலோவ் பண்ணுறாங்களா முதலையெல்லாம் இருக்குதான்னு கேட்டேன். முதலையெல்லாம் எக்கச்சக்கமாக கிடக்குதுங்க. ஆனால் அங்கே போனால் ஆடா இருக்குங்க, இங்கே ஒரு வியூ காமிச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்குதுங்க. அங்கே வாருங்க மக்கள்ஸ், அந்த தண்ணி எழுவுது பார்த்தீங்களா, அது வாருங்க இங்கேருந்து எப்படி தெரியுது பாருங்கள். அமராவதி ஆறு இதிலிருந்து தானுங்க அமராவதி ஆறு ஆரம்பம். செமையாக இருக்குதுல்ல, சூப்பரப்பு சூப்பரப்பு. இந்த டேம்லேருந்து தான் அமராவதி ஆறு ஆரம்பம். டேம் கட்டாததுக்கு முன்னாடி இயற்கையாக மலைகள் இருந்து அப்படியே பெருக்கெடுத்து ஒன்று தான். இதோ பாருங்கள் இதுதானுங்க அமராவதி ஆறு, தெரியுதுங்களா? கீழெல்லாம் பாருங்கள் கல் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குதுண்ணே. இதிலிருந்து எங்கள் கரூருக்கு அந்த பக்கம் வரைக்கும் அமராவதி ஆறு ஓடுது. அங்கெல்லாம் வெளிநாட்டு பறவைகள் உட்காந்துருக்குதுங்க. அதை பாருங்க அந்த இடத்துல எல்லாம் பெருசு பெருசாக பெருசு பெருசாக நாரா இருக்கும் போலங்க அதெல்லாம் உட்காந்துருக்குது. மகாலிஷ் கெட்டப் சேஞ்சு, மழை வந்ததுங்களா திடீர்னு இருந்தாப்புல சலசலசலன்னு மழை வந்தது, அதனால் எடுத்து ஜர்கின் எடுத்து மாட்டிட்டேன். இங்கே பாருங்க மக்கள் நம்ம நிற்கிற மலை, இதுலேருந்து தாங்க அமராவதி ஆறு ஆரம்பம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாம்பாறை முனியப்பசாமி கோயில் போனப்போ ஒரு இடத்துல நின்று காமிச்சோம் பார்த்தீங்களா, அமராவதி ஆறுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் காவேரி ஆறு, அதுக்கப்புறம் அமராவதி ஆறு ரெண்டாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த அமராவதி ஆறு தான் இது. இங்கிருந்து தான் ஆரம்பம். இவ்வளோ தொழில்நுட்பங்கள் கட்டட வசதிகளை கட்டி இந்த செவரு பாருங்களேன், நம்ம நிற்கிறோமில்லங்க, என்னோடய தொடக்கி இடுப்புக்கு கீழே. ஆ ஓகே பிரதர், ஓகே ஓகே ஓகே. இந்த செவருங்க நம்மளோட இடுப்புக்கு கீழே தொடக்கி பக்கத்தில் இருக்குது. நான் பாட்டுக்கு அப்படியே ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு வீடியோ நான் பாட்டுக்கு போய் இதை பார்க்கல, நான் பெருசாக இருக்கு நினச்சி போனேன். அப்புறம் பார்த்தா நடுங்கியே போயிட்டேன். இந்த இடத்துல எல்லாம் இந்த அமராவதி ஆறு வரைங்க அப்படின்னு, அமராவதி டேம் வரைங்க அப்படின்னா இந்த இடத்துல அமராவதி ஆறு போகுதில்லங்க. இந்த இடத்துல கட்டியிருக்கிற பாலத்தில் உயரம் மிகவும் குறைவு, விசுக்குன்னு கால் ஸ்லிப்பாச்சுன்னா அவ்வளோதான் அமராவதி ஆறுலேயே அப்புறம் நம்மளை அமராவதின்ட்டு போயிட வேண்டியதான். சொன்னால் ரொம்ப சேஃப்டியாக இருங்க மக்கள், குழந்தை குட்டியெலாம் கூட்டு வரீங்க அப்படின்னா பார்த்துருங்க. இந்த இடத்துல நின்று வியூ பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்து பாருங்கள் ஓகேவா, ஏன்னா ரொம்ப வந்து செவிரினுடைய ஹைட் குறைவாக இருக்குது. மக்கள் ஃபைனலி முதலை பண்ணைக்குள்ளே என்ட்ராயின்ஸ் ஆகிட்டோம், வந்துட்டோம், உள்ளே போய் பார்க்கலாமா? இங்கே தாங்க இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இதோ பாருங்க மக்கள்ஸ், மொத்தம் எத்தனை முதலைண்ணா இருக்குது? நூறு முதலையா?
மொத்தம் 100 முதலை இருக்குதாம்மா. வேகமலை கட்டா மக்கள்ஸ் இங்க பாருங்க, இங்க இருக்குதுங்க, தண்ணி கவலைப்படுத்திருக்குதுங்க. அடேங்க அப்பா, நான் இங்க எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள படுத்திருக்கிறாங்க தலைவரெல்லாம். மொத்தம் 100 முதலையாமா. இங்க நான் பாருங்க, ஐயோ என்ன சாவியெல்லாம் சாதாரணமா சாத்திருப்பாங்களா இருக்குதே. இதுன்னுங்க இது அண்ணன் பாட்டுக்கு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்க பாருங்க, முதல ரெண்டு இங்க படுத்திருக்குது தெரியுதா. ரெண்டு முதல என்ன உள்ள இருந்தால உள்ள அந்த பக்கம் நிறைய இருக்குதா பாருங்களேன். இங்க பாருங்க மக்கள்ஸ் தெரியுதா, இங்க எல்லா பக்கம் முதல படுத்திருக்குது. அண்ணன் பாருங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏனா தின்னது முதல அங்க படுத்திருக்குது, நீங்க வேட்டு உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க தெரியுங்களா உங்களுக்கு. வந்தா என்ன பண்ணுவீங்க, வராதுங்களா? அப்படியெல்லாம் வந்து ஆளை கடிக்காதா மக்கள்? சால் வேலை செய்யற அந்த முதலைக்கு தெரியுமாமாங்க. அப்படிங்க அப்பா இவருக்கு தில்லு தாங்க வேற லெவலுங்க. ஐயோ சாமி, நல்லா கோடி ரூபா கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி செயலை செய்ய மாட்டேன். அண்ணனுக்கு தில்லு தாங்க, தில்லு தாங்க. அவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எல்லா முதலையும் இடத்துக்காக எடுத்துருக்குது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் முதலை பாக்குறேங்க. நாங்கள் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைச்சேன். ரொம்ப பெருசுலாம் இல்லை, சைஸ் ஒரு மீடியமான சைஸ் தாங்க தெரியுதுங்களா. அது போக தண்ணி காலெல்லாம் படுத்துருக்குறானுங்க. காக்கா வாருங்க, ஏகப்பட்ட காக்கா சுத்திட்டு இருக்குது. இந்த பாருங்க, இதுக்குள்ளே எல்லாம் தண்ணி கலை படுத்துருக்குது. இந்த பாருங்க, இங்கேயும் படுத்துருக்குதுங்க. இதை பாருங்க, இங்கேயெல்லாம் இருக்குது, இங்கேயும் படுத்துருக்குதுங்க. இங்கெல்லாம் குட்டியாட்டு இருக்குது, சின்ன சின்னதாக படுத்துருக்குதுங்க. வரும் எப்படி பார்த்துக்கிட்டு அப்படி ஆடாமல் அசையாமல் எப்படி படுத்துருக்குது பாருங்களே. உள்ளே போயிடுதுங்க. அப்படி அப்படி உள்ள ஓது பாருங்க. ஓ அண்ணனுக்கு தில்லு தாங்க, தில்லுங்க, தில்லுங்க, தில்லுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. தலைவரே, வீரரே, வீரரே, எத்தனை வருஷமா இந்த தொழில் இருக்கிறீங்க, இந்த வேலையில? பத்து வருஷமா. ஆரம்பத்தில் பயமா இருந்ததா இல்லையா? இல்லைங்களா? நீங்க லோக்கல் எந்த ஏரியாவா? ஓ சரி 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 சரி. வாருங்க மக்கள், இங்கேயே படுத்துருக்குதுங்க. அநியாயத்துக்கு இவ்வளத்துக்காலே படுத்துருக்குது. அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் பாருங்களேன் தெரியுதா. இதான் அம்பளத்துக்காலே படுத்துருந்துருக்குது. அண்ணன் பாட்டுக்கு உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கிரேட். ஆ மக்கள்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு முதலைய க்ளோஸ் அப்பில் காட்ட போகிறேன். ஆடி சாமி நானா, ஏங்க அங்கே பாருங்க சிலை மாதிரி படுத்துருக்குதுங்க தெரியுதா. ஆடவும் மாட்டேங்குது, அசையவும் மாட்டேங்குது. வாலு எந்த ஒரு அசைவும் உங்களுமே இல்லைங்க. இங்கே பாருங்களேன், ஜூம் பண்ணிட்டா. இது உண்மை சொல்லுங்க, இதை பார்த்தா உங்களுக்கு சிலைன்னு தோணுதா? ஏதாவது ஒரு சின்ன அசைவு இருக்கான்னு பாருங்களேன். மைன்யூட்டான அசைவு கூட இல்லைங்க. இருங்களேன் மக்கள்ஸ், இங்கே பாருங்க, நல்லா விளைவு வைக்கிறீங்க. ஆ இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன அசைவு, மைன்யூட்டான அசைவு கூட கிடையாது. வாளிலிருந்து எதுவுமே அசையிலைங்க. அப்படிங்கப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. முதுகுலாம் பாருங்கள், அங்கங்கே வந்து தடித்தறியாக தடித்தறியாக முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப பெருசு இல்லைங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, இந்த முதலே அதே மாதிரி தாங்க பாருங்க. பொம்மை மாறி எடுத்துருக்குது. பல்ல பாருங்களேன், இதனுடைய பல்லு இதை பாருங்க, ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். பல்லு வருங்க இப்படி இருக்குது பாருங்க. இதில் தான் கட்டிக்கிறது. முழிச்சுக்கிட்டு படுத்துருக்குதுங்க. இந்த முதல்ல முழிச்சு ரெண்டுமே முழிச்சுக்கிட்டு தான் படுத்துருக்குது. ஐயோ செம்மப்பா செம்மப்பா செம்மப்பா. தண்ணியை இது பண்ணி மாற்றுறது போல். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் தண்ணி மாற்றணுமாண்ணா? டெய்லி மாற்றணுமா? ஓ ஓகே ஓகே, டெய்லி தண்ணி மாற்றணுமா மக்கள்ஸ்? பாருங்க இதில் புடிங்கி விட்டுட்டு ரிட்டன் வந்து தண்ணி உள்ளே விட்டுறதுங்க. இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம்லாம் கவிச்சு அடித்த மாதிரி பச்சை கலரில் தண்ணி வருங்க. கலரே மாறி கிடக்குது. எல்லாம் உள்ள எச்சங்கள்லாம் இருக்கும் இல்லைங்க. ஏன்னா இந்த முதலையெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தது முன்னாடியிருந்தே இருக்குது. இப்போ இந்த டேமுக்குள்ளே முதல்ல இருக்குமா இருக்கா தானே? டேமுக்குள்ளே முதல் இருக்கா? அந்த உள்ள அப்போ மேலே அமராவதி டேம் இருக்கு இல்லைங்க, உள்ளே முதல் இருக்கா? அங்கே இருக்கு. அப்படியேங்க அப்பா மக்கள்ஸ், நம்ம தெரியாமல் தெரியாமல் எதாவது டேமுக்குள்ளே போயிடாதீங்க. நல்லா வேலை நான் கிளம்பியிருப்பேங்க. அங்கேயெல்லாம் கூண்டுக்கால் அடைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படின்னா நிறைய விதமான முதலைகள் இருக்க மாட்டிருக்குதுங்க.
சீன அலிகேட்டர் அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் போல. கறி எல்லாம் போட்டிருக்கிறாங்க, அப்படியே படுத்துருக்குது கறி, திங்காமல் அது வாட்டுக்கு படுத்துருக்குது. காட்டுங்களா நான் வாருங்க மக்கள்ஸ், இது வந்து ஏதோ ஒரு ஈரல் போல, மாட்டீரலா இல்லை ஆட்டீரலான்னு தெரில. இங்கே வாருங்க, தின்னு விட்டு கொளுத்து போய் இங்கே இருக்கிற முதலாளெல்லாம் பெருசுங்க, நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குதுங்க. அதை பாருங்க, இது அது இங்கே பாருங்க, அங்கே 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 நிறைய இருக்குதுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து கப்படிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கப்படிக்கலையே, அந்தளவுக்குலாம் ஸ்மெல் அடிக்கலையே. அங்கே பாருங்க, அது பாருங்க, அங்கே ஒரு வாயை பிளந்துக்கிட்டே இருக்குதுங்க, பக்கத்துல கட்டா. இவங்க இங்கே பாருங்களேன், இதுக்கு பாருங்களேன், கறியை திங்காமல் அப்படியே பிடிச்சிருக்குதுங்க. சில மாதிரி இங்கே பாருங்க, ஒன்றாவது அசைவு இருக்குதுன்னு பாருங்க, ஒன்று கூட அசைவே இல்லை, அது பாட்டுக்கு அப்படியே எல்லாம் இறந்த மாதிரி கிடக்குதுங்க. அதாவது இங்கே ஒன்று பாருங்க, வாய் பிளந்துருக்குது பாருங்க, தண்ணிக்கால பாருங்க ஒன்று எப்படி படுத்துருக்குதுன்னு. ஆற்றுக்காலையெல்லாம் இது தாங்க பிரச்சனை, டேமுக்காலாம் இதுதான் பிரச்சனை. நம்ம இந்த முதலில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போனோம்னு வைங்க, இப்போ தான் தெரியுது முதலினுடைய தந்திரம் என்னன்னு. அது பாட்டுக்கு படுத்துருக்குது பாருங்களேன், அங்கே ஒன்று பெரிய முதலைங்க. இங்கே பாருங்களேன் ஏங்க மக்கள்ஸ், அங்கே பார்த்ததெல்லாம் சின்ன சைஸுங்க, இங்கே படுத்துருக்குதுங்க. ஆமாங்க ஆமாங்க, முதலை தட்டை பெருசுதாங்க பெருசுதாங்க, இந்த முதலை ரொம்ப பெருசுங்க. இது கிட்டத்தட்ட எப்படியும் குறைஞ்சபட்சம் 200 கிலோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப பெருசு இந்த முதலை. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற முதல்ல நான் அங்கே பார்த்த அந்த கூண்டுக்குள்ளே பார்த்தோம் இல்லைங்க, அதெல்லாம் சின்ன 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 சின்னதாக இருந்ததுங்க, மற்ற பக்கம் எல்லாமே சின்ன சின்னதான். ஆனால் இந்த முதல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆ மக்கள் சங்க பாருங்க, அசைது பாருங்க, இப்போ தாங்க நான் வந்து போகுது, அந்த கறி திங்கவே இல்லைங்க. அது காக்கா வந்து இங்கே பாருங்க, இப்போ தாங்க நான் வந்து போகுது, இன்னும் வரைக்கும் அதை அப்படியே பிடித்திருந்ததுங்க, கறி மேலே வாய வச்சு. என்னென்னு தெரியல, இதெல்லாம் வயிறு கொடுத்து போயிடுச்சு தின்னுதுன்னு என்னன்னே தெரியலைங்க. அதனால் இந்த இடம் எங்களுக்குலாம் பிடிக்கலையா தெரிலங்க. பாச்சே நம்மால் அங்கே அவர் தாங்க பெருசு. நான் கூட ஸ்டார்டிங்கில் முதல்ல சைஸ் சின்னது தான் அப்படின்னு நினச்சேன், அப்புறம் தான் வந்து பார்த்தா தெரியுது இங்கே ஒரு முதல பெரிய சைஸு. ரெண்டு முதல அந்த அங்கே பக்கத்தில் பார்த்தோம்லங்க, அதில் ரெண்டு முதல போட்டால் தான் இந்த ஒரு முதலை ஈக்குவல் ஆக மாட்டிருக்குது, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து முதல மேலையெல்லாம் அந்த பூச்சியெல்லாம் எறும்பெல்லாம் ஏறி ஊறி போயிட்டு இருக்குது, அது எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு பணம் மாட்டப்படுத்திருக்குதுங்க சொல்ல போனால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயெல்லாம் போனோம் அப்படின்னா மாட்டிடும் நினைக்கிறேன், பட் இதில் எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னு தெரியல. பயப்படாமல் தான் உள்ள போய் சுத்தம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே எப்படி சுத்தம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுக்குள்ளே தான் இறங்கி சுத்தம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதாங்க வீரம் வேற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டுங்க தமிழ்நாடு அரசு மீன் உணவகம். எங்க அக்கா இது கவர்மெண்ட்டுங்களா? ஓகே ஓகே, நீங்கள் டெண்டர் எடுத்துக்கிறது? ஓகே, கவர்மெண்ட் இடங்க இது வந்து டெண்டர் எடுத்து பண்ணுறதுங்க. இங்கே வந்து மீன் சாப்பாடு சாப்பிட்றக்காக வந்துருக்குறோம், வாங்க போகலாம், போய் சாப்பிட்லாம். வெளியே உட்காரலாமான்னு கேட்டேன், வெளியே வந்து குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குமாம்மா, அதனால் உள்ளே உட்காந்துக்கலாங்க. மக்கள்ஸ் வாங்க, மக்கள் சாப்பிட்லாம். மீன், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலுங்க. இங்கே வந்து ரோஸ்ட் இல்லைங்களாம்மா, ஸோ அதனால் வந்து ரோஸ்ட் வாங்கலை, சாப்பிட்லாங்களா? நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ரோஸ்ட் இல்லைங்களாம்மா, என்னந்து அப்படின்னா ரோஸ்ட் வாங்கியிருக்கலாம். மீன் குழம்பு சாப்பாடு, அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் தயிர் மோர் இதுதான் இருக்குதுங்களாம். மக்கள் மண்டையை பாருங்கள், கரடி மண்டை மாதிரி ஆயிடுச்சு. அமராவதி டேம்லேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க, வர வழியில் தான் இந்த மீன் குழம்போட சாப்பிட்டோம்லங்க. அது ஒன்றும் பெருசாக சுவைன்னு சொல்ல முடியாது, ஓகே பசியாக இருந்துச்சா சாப்பிட்டதுட்டா, மீன் ஏதோ உள்ளே கொஞ்சம் இல்லை ரொம்ப கவிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை விட்டு தள்ளுங்க, அது சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துலங்க இந்த பொள்ளாச்சி ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. நம்மளை சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம் நிறைய காற்றாலைங்க, இந்த விண்டுமில் இருக்கலைங்க. இந்த வாருங்க இந்த பக்கம்லாம் பாருங்களா, அங்கங்கே ஃபுல்லாக காத்தாடி தானுங்க. பேக்க மேலே காமிக்கிட்டா நான் வாருங்க மக்கள்ஸ், ஃபுல்லாக இல்லை எங்கே பார்த்தாலும் காற்றாலைங்க, சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடம் பைபாஸு, திண்டுக்கல் பைபாஸுங்க, மெயின் பைபாஸ் பழனி பைபாஸு, சூப்பராக இருக்குதுங்க. வாருங்க இந்த பக்கமெல்லாம் பாருங்களேன், தெரியுதா சூப்பருங்க.